அனைவருக்கும் வணக்கம். இந்த ஏஎல்பி வகுப்பில் சேர்ந்ததுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நான் வந்து திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் ஆரணி வட்டத்தில் இருக்கிறேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, ஏன்னா இப்போ வந்து நான் வந்து ஜோதிடம் எடுத்து அந்த இதுலாம் எடுத்து சொல்லும்போது எனக்கு நான் வந்து சொல்கிறேன்னு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா எனக்கு வந்து ஜோதிடத்து மேலே பெருசாக ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. எங்க அப்பா வந்து ஒரு விவசாயி, அவர் வந்து என்ன பண்ணார், விவசாயம் பகலில் விவசாயம் பார்த்துட்டு அருகில் உள்ள ஒரு ஜோதிடர்கிட்ட போயிட்டு ஒரு சில விஷயம்லாம் அப்படி கேட்டு வந்து அவருடைய கொஞ்சமாக அவருடைய புரிதலை வந்து அப்பப்போ வெளிப்படுத்துவார். ஏதோ சொல்றாரு, என்ன சொல்றாரு, நம்மளுக்கு ஒன்றும் புரியல, என்ன இதெல்லாம் போய் நடக்க போதா, இதெல்லாம் வந்து சாத்தியமா அப்படின்ட்டு அந்த வயசுல பெருசா அதை வந்து நான் கண்டுக்கல. நான் படிக்கும்போது மற்ற டைம்லயும் அது வந்து பெருசா ஒன்றும் கண்டுக்கல. அதுக்கப்புறம் அவரு காலம் ஆயிட்டாரு. அதுக்கப்புறமேட்டுக்கும் வந்து இந்த ஜோதிடத்து மேல கொஞ்சம் நம்பிக்கை வந்துச்சு. ஏன்னா எனக்குள்ள உள்ள ஒரு மாற்றம், அந்த கஷ்டங்கள், நம்மளை சுத்தி ஒரு சிலர் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அந்த கஷ்டம், இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் உண்மையா அப்படின்றது மாதிரி யோசிச்சேன். அதுக்கப்புறம் சில கஷ்டங்கள்லாம் வரும்போது தான் சரி, என்னதான் இருக்குது ஜோதிடத்துல, ஏன் அவர் அப்பா வந்து இவ்வளோ அதுல வந்து போயிட்டு ஆர்வமாக பார்த்தாரு, தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்தவங்க மட்டுமே அந்த ஜோதிடத்தை பாக்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து அதுல வந்து எல்லாருமே வந்து ஹையர் போஸ்டிங்ல எல்லாருமே நல்லா இருக்காங்க, என்னதான் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால சரி, நம்மளுடைய வாழ்க்கையும் மாறாதா அப்படின்னு சொல்லிட்டு நான் யூடியூப் பார்த்துட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் தான் வந்து சம்பத் சுப்பிரமணியம் அவருடைய வீடியோவை வந்து பார்த்துட்டு இருந்தாரு. எங்கேயாச்சும் ஒரு சின்ன கிராமத்துல ஒரு இளைஞனுடைய வாழ்க்கை மாறாதா அப்படின்னு வந்து ஏங்கிட்டு இருக்கான் இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு ஒரு ஒத்தனுக்கு வந்து சேர்ந்தாக்கா அது போதும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லுவாரு. அந்த ஒரு ஈர்ப்பு தான் என்னை வந்து இந்த ஏஎல்பிக்கு இழுத்துட்டு வந்தது. அது மட்டும் இல்லாத அது அவருடைய ரெண்டு மூணு வீடியோஸ் வந்து பார்த்துட்டு இருக்கும்போது அதுக்கப்புறமா வந்து நம்ம மகாகுரு மூர்த்தி ஐயாவுடைய அந்த இதுவும் வந்து வீடியோவும் வந்தது, அதையும் பார்த்தேன். அதுக்கப்புறம் சத்யநாராயண ஐயாவுடைய வீடியோவும் பார்த்தேன். ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும், இதில் போனாக்கா நம்மளுக்கு நம்ம என்ன தேர்றோமோ அந்த இது வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஆதங்கம் எனக்கு உள்ளே வந்தது. அதுக்கப்புறமேட்டு தான் வந்து ஃபோன் பண்ணி கேட்டேன். கேட்டும்போது மெசேஜ்லாம் அனுப்பியிருந்தாங்க, அப்போது நம்ம வாழ்க்கையும் மாறும் அப்படின்ற அந்த நம்பிக்கை வந்தது. அதுக்கப்புறம் வந்து வகுப்புல வந்து சேர்ந்து முதல் நாள் இரண்டாவது நாள் வகுப்பு எடுக்கும்போது வேகமா, அதாவது ப்ரொஃபஸருங்களுக்கு நடத்துற மாதிரி வேகமா நடத்தினாங்க. என்னடா இவ்வளவு வேகத்துல நம்ம எழுத முடியாது கொஞ்சம் அப்படின்ட்டு என்ன பண்ண, வேக வேகமா எழுத ஆரம்பிச்சேன், விட்டு விட்டு எழுத ஆரம்பிச்சேன். இது எப்படி நம்ம பக்கத்துல யாருன்னா இருந்தாலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம், யாருமே இல்லையா அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு தான் தெரிஞ்சுது இதே வகுப்பு நாளைக்கு நடக்கும், அப்போ வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சுக்கலாம், நீங்க எது எதுலாம் உங்களுக்கு தெரியல அப்படின்ட்டு. ஆனா எது எதெல்லாம் வந்து அதுல விடுபட்டதோ அது மறுநாளும் எழுதியாச்சு. அது இல்லாத எனக்கு தோண கேள்வியை வந்து நானு மற்றவங்க சொல்லும் போது நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த கேள்விக்கு உண்டான பதில. அப்போ இந்த இடத்துல வந்து அந்த ஒரு ஆன்லைன் கிளாஸ்ன்றத இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன், நானு அட்டன் பண்றேன். அப்போ இதுல எப்படி நம்ம கேள்வி கேட்க முடியும், ஒரு வகுப்புல இருந்தாக்கா ஒரு ஆசிரியர்கிட்ட கேள்வி கேட்கலாம், ஆன்லைன்ல எப்படி கேள்வி கேட்கலாம், ஆனா அதுக்கு வந்து உட்கார வச்சு அதுக்கு ஆண்ட்ரைஸ் பண்ண சொல்லி அது பொறுமையா வந்து வகுப்பு நடத்தின அந்த கோச்சும் சரி, கூட இருக்கக்கூடிய எல்லா குருமார்களும் சரி, எல்லாருமே வந்து சொல்லும் போது உண்மையிலே வந்து அவ்வளவு வந்து ஒரு ஆச்சரியமா இருந்தது. இந்த வகுப்பு இந்த அளவுக்கு நடத்துவாங்களா அப்படின்ற மாதிரியே ஒரு கேள்வி இருந்து அந்த இதுவே வந்து அந்த ரெண்டு நாள் வகுப்பே முடிஞ்சு போகுது. அதுக்கப்புறம் தினந்தோறும் அந்த வகுப்பு வந்து பார்த்துக்கிட்டே வர 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 அந்த எழுதி எழுதி பார்த்துட்டு, அதுக்கப்புறமேட்டுக்கு தான் வந்து இதை வந்து நம்ம சாந்தகுமாரையர் சொல்லுவாரு, இதை வந்து பெருசா வந்து நீங்க எழுதி அது இது பண்றதை விட உள்வாங்கத்துக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அந்த வகுப்புல வந்து சொல்லுவாரு.
அத வந்து நான் கவனிச்சுக்கிட்டே இருந்தேன். அந்த கவனிப்பு வந்துதான் மெயினா வந்து எழுத்தத்தை காட்டிலும் அப்படியே உள்ள போய் உள்ள போய் உள்ள போய் ஸ்டோர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமேட்டுதான் வந்து இந்த வகுப்பு வந்து எவ்வளவு சிறப்பானதுன்றத தெரிஞ்சுக்கினேன். அதுக்கப்புறமா வந்து அந்த கர்மா கிளாஸ் அப்படின்ற ஒரு கிளாஸ் வந்து அட்டன் பண்ணும்போது தான் வாழ்க்கையே வந்து எப்படி மாறும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா. அந்த ஒரு கிளாஸ் வந்து போதும் நம்மளுடைய வாழ்க்கையை மாத்தத்துக்கு. அந்த ஒரு அந்த ரெண்டு நாள் வகுப்பு எடுத்த அந்த 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 புரியல்ன்றது வந்து இந்த உலகத்துல உள்ள எல்லா மனிதனுக்கும் தேவை. நம்ம இந்த ரெண்டு நாள் வகுப்பு கர்மா கிளாஸுக்கே இந்த வகுப்புல சேரணும், எல்லாருமே இந்த வகுப்புல சேரணும். அவ்வளவு சிறப்பான ஒரு கிளாஸ் அது. அந்த வகுப்புல அதை தெரிஞ்சுக்கிட்டோம்னாவே நம்ம ஜோதிடத்தையும் தெரிஞ்சுக்கலாம், அதே போல அந்த நம்மளுடைய வாழ்க்கை முறையும் தெரிஞ்சுக்கலாம், நம்மளுடைய வாழ்க்கையும் மாத்தி அமைச்சுக்கலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு சிறப்பான வகுப்பா இந்த வகுப்பு அமைஞ்சது. அதுக்கப்புறமா அந்த சாப்ட்வேர், அந்த சாப்ட்வேர் வந்து பார்க்கும்போது தான் இந்த இந்த வகுப்போடைய அதிகபட்ச உச்சபட்ச ஒரு நிலை என்னன்றதே வந்து தெரிஞ்சது. என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம குருவோடைய மொத்த மூளையோடைய உருமாற்றம் தான் இந்த சாப்ட்வேர். இந்த சாப்ட்வேர்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா எவ்வளவு அருமையா கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு புரியாத சும்மா ஒரு கால்குலேட்டர் எடுத்து போட்டு சாதாரண போட்டு கணக்கு போட்டு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு ஒரு ஜோதிடத்தை வந்து ஒரு கைக்குள்ள வந்து மொத்தத்தையுமே போட்டு அடக்கி வச்சுக்கிறாங்க போது அவருக்கு வந்து கூடான் கூட நன்றிகள் வார்த்தைகள் சொல்றதுக்கு வரல. உண்மையிலே வந்து அவருடைய மொத்த உருவமா பாக்குற அந்த அந்த சாப்ட்வேரை. நன்றி மேடம்.